தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்கள் ஹரீஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ICDS ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் இயக்குநரகத்திலிருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது தான், இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 181 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளை இப்போ எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான வேலை இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயும் ஆஃப்லைனில் த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மூலம் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும். ஓகே, இப்போது என்னென்ன போஸ்டிங்ஸ், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கேட்குறாங்க. அக்கௌண்டன்ட்னு ஒரு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் அசோசியேட்னு ஒரு போஸ்ட்டு, செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்க்கை பொறுத்தளவுக்கு ராமநாதபுரம், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகரில் டிஸ்ட்ரிக்ட் குவார்டினேட்டர்ஸும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டும் 5-5 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பிளாக் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் குவார்டினேட்டர்ஸ், பிளாக் அசிஸ்டன்ட் வந்து 83 வேகன்சிஸ் இருக்குது. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா சிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அக்கௌண்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஜி டிகிரி காமர்ஸ்லேயோ அக்கௌண்டன்சிலையோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இல்லை சிஏ முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். 50% மார்க்கோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு கிராஜுவேஷனோ இல்லை ஐடியில் ஒரு கிராஜுவேஷனோ முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் எனி ப்ரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு எனி கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து ஹையர் கிரேடில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவார்டினேட்டர் கேட்குறாங்க, நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்லேயோ சோஷியல் சயின்ஸ்லையோ இல்லை நியூட்ரிஷன்லேயோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், குட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்டு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிளாக் குவார்டினேட்டர் கேட்குறாங்க, இதுக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்தவங்களே அப்ளை பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரிட்டன் நாலேஜ் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் நாலேஜ் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, இதுக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், லோக்கல் கவர்மெண்ட்லேயோ இல்லை கம்யூனிட்டிலேயோ ஒர்க் பண்ணுது, நல்ல ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் 65 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட்டும் டேட்டா என்ட்ரி செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கும் 28 வயசு வரைக்கும், மற்ற எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 30,000, அக்கௌண்ட்டுக்கு 18,000, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 25,000, டேட்டா என்ட்ரிக்கு 15,000, மற்ற எல்லாத்துக்கும் 30-20,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ உங்களை வைக்கிறாங்க, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கனாலே போதும், இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் கம் மிஷன் டைரக்டர், இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ், நம்பர் 1 பாமல் நல்லத்தம்பி ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் ரோடு, தரமணி, சென்னை 113, இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப போகிறீங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.